மக்கள்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள், நண்பர்கள்ட்ட கேட்ட விஷயங்கள், பல புத்தகங்களை படித்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகலாங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சுக்கிறேங்க. உங்களுடைய வரவேற்பு எனக்கு தொடர்ந்து இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற பல பல விதமான வியாபார உத்திகளை வந்து நான் பேச போகிறேன். ஒவ்வொரு நுணுக்கங்களையும் வந்து நான் பேசலான்ட்டுக்கிறேன். அது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு நன்மை செய்யும். நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் லைஃப் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்சி அல்லது வெப் டிசைன் ஏஜென்சி அல்லது டிசைனிங் கான் கிராபிக் டிசைன், நீங்கள் எது வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா டிசைனிங் தான் என்னை வந்து என்னுடைய வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வமிக்க ஒரு தொழில், சரிங்களா? அந்த டிசைனிங் துறையில் நான் எந்தளவுக்கு வந்திருக்கிறேன், இந்த டிசைனிங் துறையை வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாதையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன். என்னுடைய டிசைன் மூலமாக உங்களை வெற்றியடை செய்வது தான் என்னுடைய நோக்கம், சரிங்களா? ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு வியாபாரமாக ஆரம்பித்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே வியாபாரம் பண்ணிட்டு கூட இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான கிராஃபிக் டிசைன் அப்படிங்கக்கூடிய லோகோ டிசைன், வெப்சைட் டிசைனிங், விசிட்டிங் கார்ட்ஸு, ஃப்ளையர்ஸு, ப்ரௌச்சர்ஸு, பேம்ப்ளெட்ஸு, கஸ்டமருக்கு வந்து எப்படிலாம் ஷோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கடை முன்னாடி ஒரு கிராஃபிக் டிசைன் போட்டு உங்கள் கஸ்டமருக்கு வந்து ரீச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது புதுசு ஒரு ஆஃபர் கொண்டு வரீங்க, அதை வந்து உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் போட்டு காட்டி வரவங்களை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்களா? எப்படி கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தா அந்த வேர்டிங்ஸ், கேட்சி வேர்டிங்ஸ் வந்து என்ன கொடுக்க முடியும்? க்ரியேட்டிவிட்டியில் வந்து எப்படி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த கேட்சிங் வேர்ட்ஸ் கொடுத்து மக்களை இருக்கலாம், இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து உங்களுக்கு எந்த டிசைனிங் தேவைப்பட்டாலோ இல்லை ஒரு வெப்சைட் டிசைனிங் தேவைப்பட்டாலோ நீங்கள் வந்து என்னை தாராளமாக அணுகலாம், சரிங்களா? வெப்சைட் டிசைன் மூலமாக வந்து இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் வெப்சைட் டிசைன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சோசியல் மீடியாவும் இன்றைக்கி ஒரு மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது, ஓகேங்களா? அப்போது வெப்சைட் டிசைனிங்கு, சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு, இதெல்லாம் நம்ம இல்லாமல் ஜெயிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும். நம்மளுக்கு வந்து வாடிக்கையாளர்களை இதெல்லாம் இல்லாமையே நம்மளால் ஜெயிக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம திறமை இருக்குன்னா தாராளமாக பண்ண முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் யுகத்துலேயும் நீங்கள் வந்து உள்ளே பூந்துட்டீங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர், சோசியல் மீடியா, வெப்சைட் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங், இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ஏற்கனவே வந்து தனித்துவமான திறமை இருக்குது. அது கூட இந்த டிஜிட்டல் திறமையும் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களை வெளில யாரால முடியாது. உங்களை ஜெயிக்க வைக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் லைவ் லைஃப் ஜெயகிருஷ்ணன். உங்களுக்கு தேவையான டிசைனிங் இருந்தாலும் சரி, வியாபார நுணுக்கமான சந்தேகங்களுக்கும் நீங்கள் அணுகலாம். என்னுடைய இமெயில் முகவரி என்னுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம், www.livelife.top. நார்மலாக பார்த்தீங்கன்னா .com இருக்கும். நாங்கள் வந்து புதுசாக இருக்கட்டும் சொல்லிட்டு .top அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ .top மாதிரி நிறையா டொமைன் டிஎல்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிஎல்டிலாம் இன்றைக்கி வந்திருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? கொஞ்சமாக வந்து அடுத்த கட்ட நகர்களை வந்து ஒவ்வொரு புது புது வீடியோக்கள் இந்த மாதிரி போட போகிறேன். நான் உங்கள் லைவ் லைஃப் ஜெயகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். அப்புறம் என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போங்க. நான் உங்கள் லைவ் லைஃப் ஜெயகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.